வணக்கம், நான் உங்கள் தோழி. டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்காக மே 1ஆம் தேதியிலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இலவச வகுப்பு மற்றும் இலவச தேர்வு தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ டெய்லி டெஸ்ட்டு வந்துட்டு நம்ம நடத்திட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்ன டெஸ்ட்டு சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்துட்டு நம்ம மேக்ஸ் டெஸ்ட்டு தான் வந்துட்டு சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி நம்ம போன வாரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்கை வந்துட்டு நம்ம பார்த்தோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு 20 சம் வந்து பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் வந்துட்டு இன்றைக்கி டெஸ்ட்டு வந்துட்டு சொல்லியிருந்தோம். ஸோ டைம் அண்ட் ஒர்க், வேலை மற்றும் ஆட்கள் அப்படின்ற இந்த டாபிக் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் எக்ஸாமுக்கு. அது குரூப் 4 எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 கொஸ்டின் கிட்ட வந்துட்டு இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் இருந்தே வந்துட்டு கேட்டுருவாங்க. ஸோ அதனால் இந்த டாபிக் வந்துட்டு நம்ம அதிகமாக வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் வந்துட்டு படித்தாகணும். ஸோ அதனால் மொத்தமாக ஒரு 60 சம்ஸ். 60 சம்ஸும் ரொம்ப ஸ்டாண்டர்டான சம்ஸ் தான். அதே போல் பழைய குரூப் 4ல கேட்ட கொஸ்டினும் தான் வந்துட்டு உள்ளே மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த மெத்தடை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே வந்துட்டு எந்த சம் கொடுத்தாலும் உங்களால் ஈஸியாக வந்துட்டு சால்வ் பண்ணிட முடியும். ஸோ அந்த கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி டெஸ்ட்டுக்குரிய ஒரு 20 சம் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஸோ நல்லபடியாக வந்துட்டு டெஸ்ட்டை வந்துட்டு அட்டன் பண்ணுங்கள். மேக்ஸை உட்காந்து டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ மேக்ஸை வந்துட்டு நம்ம ஒமிட் பண்ண முடியாது அப்படின்றக்காக தான் மேக்ஸையும் நம்ம டெஸ்ட்டில் வந்துட்டு சேர்த்துருக்கோம். ஸோ மேக்ஸை ஒமிட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் ரொம்ப நேரம் உட்காந்து போட முடியல அப்படின்னா, இந்த 20 சம்ஸை 2 நாள் வந்துட்டு போட்டு பழகுங்க. ஏன்னா இதுக்கான ஆன்சர் கீ வந்துட்டு நம்ம நாளைக்கு தான் கொடுப்போம். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு டைம் இருக்குது, அதே போல் நாளைக்கும் உங்களுக்கு டைம் வந்துட்டு இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு போட்டுற பாருங்கள். அதே போல் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நாளைக்கு என்ன டெஸ்ட் சொல்லியிருந்தோம் அப்படின்னா, பாலிட்டி டெஸ்ட் தான் வந்துட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட்டுக்கும் நல்லபடியாக படிங்க. முடிஞ்சால் நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதற்கான வீடியோ கிளாஸ் வந்துட்டு நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ மேக்ஸுக்கு வந்துட்டு ஆன்சருக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கிளாஸ் வந்துட்டு நம்மளால் கொடுக்க முடியாது. பட் ஆனால் என்னால் ஒரு விஷயம் வந்துட்டு பண்ண முடியும். என்ன அப்படின்னா, ஆன்சரை வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வந்துட்டு ஒரு PDF நான் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு புரியலை அப்படின்னா யூடியூப்பில் போயிட்டு சர்ச் பண்ணி வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரொம்பலாம் வந்துட்டு டிஃபிகல்ட்டெல்லாம் கிடக்காது. நீங்கள் புதுசாக படிக்கூடிய ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா பேசிக்ஸாக வந்துட்டு தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணிடலாம். அதே போல் நம்ம சேனல் சார்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தமிழ் டெஸ்ட் பேட்சும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். June 10ஆம் தேதி தான் வந்துட்டு அதற்கான லாஸ்ட் டேட்டு. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு அதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டெலிகிராமில் வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஸோ வேணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் போய் பாருங்கள். ஸோ அதே போல் நம்ம தமிழ் கிளாஸஸ் மட்டும்தான் நம்ம யூடியூப்பில் வந்துட்டு கொடுக்க போகிறோம். தமிழ் கொஸ்டின் அப்படின்றது வந்துட்டு வராது. ஸோ அது டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு வீடியோ கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது வரும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு சேரணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா ஜாயின் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் படிக்கிற அந்த விதங்கள்லே வந்துட்டு படிங்க, போதுமானது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.